வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிசினஸ்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஏ டு இசட் அப்டேட்டடான வீடியோஸ் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒன்னு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பாக்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் இகாமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், போக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நம்ம சேனல்ல இகாமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், போட்டோஷூட் எப்படி எடுக்கணும், செல்லர் பேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும், சோ இந்த மாதிரியான ஏ டு இசட் டீடைல்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல தான் இருக்கு. சோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க சேல் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் எப்படி இந்தியா மார்க்கெட்ல ஈஸியா சோர்ஸ் பண்ணலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்க போறீங்க. சோ ப்ராடக்ட் செலக்ஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்டை எங்க பர்ச்சேஸ் பண்றது, எங்க ப்ராடக்டோட பிரைஸ் ரொம்ப கம்மியா கிடைக்கும், எங்க ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும், குவாண்டிட்டியை கரெக்டா யாரு கொடுப்பாங்க, சோ எந்த செல்லர் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியா நமக்கு ப்ராடக்ட சப்ளை பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்டோட பர்ச்சேசிங் பிளேஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நீங்க செலக்ட் பண்ணிக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு நியர்பைலயோ இல்ல உங்களுக்கு பக்கத்துலயோ கிடைக்குது, ஒரு டவுன்ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். இதுல நிறைய வீடியோல ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். சோ இருந்தாலும் சொல்றேன், நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க ஏரியாவுக்கு பக்கத்துலயோ கிடைக்குது, சோ எப்போ வேணாலும் எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அங்கேயே ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ அந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாம வெளியில கிடைக்கிற ப்ராடக்ட்ஸும் நல்ல டிமாண்ட் இருக்கு. சோ நான் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் என்னோட செலர் பேனல்ல லிஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மாட்டுதான். சோ இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரும் ஹோல்சேலரும் நேர்ல தெரிஞ்சவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க அந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதுல எல்லாமே கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆயிட்டு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், பிரைஸ் எப்படி இருக்கும், கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணுவாங்களா, சோ இதெல்லாம் நீங்க ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் இப்ப இந்தியா மார்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்லர்ஸ் உங்களை மாதிரி இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் நிறைய பையர்ஸ் அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. சோ ப்ராடக்ட் வாங்கினவங்க ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த செல்லர் எப்படி ப்ராடக்ட கரெக்டான டைமுக்கு சப்ளை பண்ணாங்க, சோ ரேட் எவ்வளவு நெகோசியபிளா இருந்துச்சு, ரேட்ஸ் எவ்வளவு கம்மி பண்ணாங்க, சோ ஆன் டைம்க்கு எப்படி டெலிவரி பண்ணாங்க, ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, குவான்டிட்டி கரெக்டா இருந்துச்சா, இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸும் ஆல்ரெடி ஏற்கனவே அவைல் பண்ணவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க மெசேஜஸாவோ ரிவ்யூஸாவோ கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும், ஓகே இந்த செல்லர் வந்து ப்ராடக்ட கரெக்டா நமக்கு செல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. சோ இந்தியா மார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க. சோ உங்களுக்கு என்ன கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த கேட்டகரியில நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேருக்கு இந்தியா மார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய வெப்சைட், அதுல போய் ப்ராடக்ட் எப்படி நாம சர்ச் பண்றது, எப்படி பை பண்றது, அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்கா தான் இருக்கும் இந்தியா மார்ட். ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன, குவான்டிட்டி என்ன அப்படிங்கறத ஒரு ஸ்மால் கொட்டேஷன் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா மார்ட்ல நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த வெப்சைட்டே நிறைய செல்லர்ஸ்க்கு லிங்க் கொடுப்பாங்க. சோ அவங்களே உங்களுக்கு கால் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சோ ஈஸியா எப்படி இந்தியா மார்ட்ல உங்களுடைய ப்ராடக்ட சர்ச் பண்ணி என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு நீங்க இந்தியா மார்ட் .com போட்டீங்க அப்படின்னாலே இந்தியா மார்ட் ஓபன் ஆயிடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. சோ லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஜ் இப்படிதான் இருக்கும். சோ ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணிருக்கிறதுனால இந்த ரெண்டு காலம் வந்திருக்கு இல்லையா, சோ டெல் இஸ் வாட் யூ நீட் அப்படிங்கிறது.
சோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் வேற எந்த ப்ராடக்ட்டும் சர்ச் பண்ணலாம்னா எனக்கு இந்த ஒரு கேட்டகரியில இந்த ப்ராடக்ட் தான் வேணும் இல்ல இந்த சர்வீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சர்வீஸ் நீங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் அந்த ப்ராடக்ட் ஓரியன்டா எத்தனை பேர் இந்த இந்தியா மார்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கான லிங்க்ஸ் இந்தியா மார்ட் கிரியேட் பண்ணும் அவங்க உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க சைட்ல வந்து நம்பர் இருக்கு மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய சென்ட் பண்ணுவாங்க நீங்க என்கொயரி பண்ண ப்ராடக்ட் ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா சோ இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் ப்ராசஸ் இது ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிருக்கனால அப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா லாகின் எதுவும் பண்ண தேவையில்ல ஜென்ரலா சர்ச் பண்ணி பாருங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா அப்படிங்கிற இந்த கேட்டகரிஸ்ல இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க என்ன டாபிக் வேணாலும் போடலாம் சோ இங்க வந்து நான் சும்மா ஒரு டாப் என்டர் பண்றேன் டாப் என்டர் பண்ணீங்க அப்படின்னா சோ கேர்ள் டாப்ல என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் என்னென்னலாம் சர்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த சர்ச் லிஸ்ட் இங்க வரும் சோ இப்ப பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்லயே ஹாஃப் ஸ்லீவ் ரவுண்ட் நெக் ஸ்ட்ரைப் டாப்ஸ் ரே ஆன் லேடிஸ் டாப்ஸ் கேர்ள்ஸ் ஃபார்மல் சோ உள் அண்ட் மாடர்ன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல உங்களுக்கு இங்க டீடைல்ஸ் ஷோ பார்க்கும் சோ நீங்க என்ன பேசிக்ஸ்ல ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க காட்டன் டாப்பா இல்ல ரேயான் டாப் உள்ளன் டாப் இல்ல மாடர்ன் ஃபேன்சி வெஸ்டர்ன் இந்த மாதிரி என்ன மாடல்ல நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் டாப்பை கிளிக் பண்றேன் சோ மாடர்ன் டாப் ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆயிடும் சோ இந்த பேஜ்ல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சோ ஓவராலா இந்தியா மார்ட்ல யாரெல்லாம் மாடர்ன் டாப்ஸ் சப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஃபுல் கேட்டலாக் இங்க ஷோ பாகும் சோ இதுல நிறைய போட்டோஸ் இங்க கீழே வரும் அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் பாத்தீங்கன்னா இன்டர் சிட்டின்னு இருக்கு சோ உங்களுடைய சிட்டி நேம் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பைல என்னென்னலாம் டீடைல்ஸ் இருக்காங்க சப்ளையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஷோ பாகும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க நியர் மீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க சரௌண்டிங்ஸ்ல எத்தனை சப்ளையர்ஸ் இருக்காங்க எத்தனை செல்லர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய கேட்டலாக் அவங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் போன் நம்பர்ஸ் மட்டும் இங்க ஷோ பாகும் இப்ப பாத்தீங்கன்னா நான் இது ஆல் இந்தியா அப்படிங்கறனால இந்தியால இருக்கிற எல்லா செல்லர்ஸுமே இங்க ஷோ பாக்குறாங்க இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க இல்ல டெல்லியில தேவைப்படுது மும்பை கோயம்புத்தூர் திருப்பூர் சூரத் ஜெய்ப்பூர் அகமதாபாத் கொல்கத்தா பெங்களூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்கு சோ இந்த சிட்டிஸ்ல உங்களுக்கு எந்த சிட்டிஸ்ல ப்ராடக்ட் வந்து சென்னைக்கும் இப்போ ஜெய்ப்பூருக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்லயும் கேட்டலாக்லயும் சோ எந்த ப்ராடக்ட் உங்க பட்ஜெட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க அதே சமயம் நீங்க பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்டோட பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படின்னாதான் அதுக்கு மேல நீங்க ப்ராஃபிட்டை வச்சு நீங்க உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும் சோ அதையும் ஃபர்ஸ்ட்லயே மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதே 600-900 அப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளா வச்சுட்டு உங்களால சேல் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட்ஸ்ல இருக்கிற டாப்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சேல் பண்ண முடியும் அதுவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட்ல ரிலேட்டட் கேட்டகரி சோ நீங்க சர்ச் பண்ண கேட்டகரிஸ்ல என்னென்ன வேற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஷோ ஆகும் அதே பேஜ் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட ப்ராடக்ட் சூஸ் பண்ண விரும்புறீங்க மேனுபேக்சரரா ஹோல்சேலரா ரீட்டைலரா எக்ஸ்போர்ட்டரா சோ இந்த மாதிரி மேனுபேக்சரர் அப்படின்னா அவங்க கண்டிப்பா கம்மியா தான் ரேட் கோட் பண்ணுவாங்க சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் மேனுபேக்சரர் இல்ல ஹோல்சேலர்கிட்ட போயிடுங்க அண்ட் ரீட்டைலர்லாம் அவங்க ஆல்ரெடி ப்ராஃபிட் வச்சுதான் உங்களுக்கு ப்ராடக்ட சேல் பண்ணுவாங்க சோ ரீட்டைலரை அவாய்ட் பண்ணிடுங்க சோ இப்ப ப்ராடக்டோட கேட்டகரி டீடைல்ஸ்க்கு வரலாம் சோ இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அவங்களே கேட்டலாக் யூஸ் பண்ணிருப்பாங்க சோ கேட்டலாக் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட டீடைல் இங்க ஷோ அப் ஆயிருக்கு அதே சமயம் ஒன்ஸ் நீங்க அந்த அவங்களுடைய நேம்க்கு நேரம் நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே சோ அவங்களுடைய அட்ரஸ் யார் வந்து இந்த செல்லர் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து ஷோ அப் ஆயிடும் சோ ப்ராடக்ட் ப்ராடக்டோட பிரைஸ் வந்து இங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்திருப்பாங்க சம்டைம்ஸ் ஆஸ்க் பிரைஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சோ நீங்க என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம் சோ இந்த பாத்தீங்கன்னா நிறைய டாப்ஸ் இருக்கு இந்த டாப் பாத்தீங்கன்னா 151 பர் பீஸ் அப்படின்னு இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா காட்டன் ஃப்ரீ ஸ்லீவ் லேடிஸ் டாப்ஸ் அந்த மாதிரியான டைட்டில் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மொபைல் நம்பர் கொடுத்திருப்பாங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் சோ ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது அந்த சப்ளையர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது பெஸ்ட் பிரைஸ்ல ஆஃபர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க கெட் பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா சோ இந்த சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா சோ அந்த டீடைல்ஸ் ஓரியன்டா எத்தனை சப்ளையர் இருக்காங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்வாங்க சோ அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஓபன் ஆகும் சோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ ஐ வாண்ட் கோட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் டாப் நம்ம சர்ச் பண்ணதுனால கேர்ள்ஸ் டாப்னு இருக்கு சோ உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணும் 100 ப்ராடக்ட்ஸ்
வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஒன் ஆர் டூ செல்லர்ஸ் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான செல்லர்ஸ் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்க பேசிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிளைன் 3/4 ஸ்லீவ் டாப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 249. ஸோ உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க வேணும் கால் பண்ணிக்கலாம். ஸோ கான்டாக்ட் சப்ளையர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் இமேஜ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்கொயர் நவ் அப்படிங்கிற இந்த டாப்பை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது யார் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா வின்சி ஃபேஷன் குஜராத்லேருந்து இவங்க இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ என்கொயர் நவ் அப்படிங்கிற இந்த டாப்பை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஓவரால் டீடைல்ஸ் இங்கே ஷோ ஆகும். அதே சமயம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், எத்தனை ப்ராடக்ட்ஸ், என்னென்ன கலர்ஸ்லாம் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு, ஸோ பேமெண்ட் எப்படி நீங்க பண்ணணும், அந்த ஓவரால் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுல உங்க ப்ராடக்ட்டுக்கு எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்படுது, ஸோ அந்த குவான்டிட்டி நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. டோட்டல் ஆர்டர் வேல்யூ நீங்க எவ்வளவு பண்றீங்க, ஸோ அப் டு 1000 ரூபீஸ், ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க எவ்வளவு பண்றீங்களோ உங்களோட விஷ்க்கு நீங்க பண்ணிக்கோங்க. சைஸ் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இந்த டாப்ல மீடியம் அண்ட் எக்ஸல் அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டீடைல்ஸ் அண்ட் இமெயில் நம்பர் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சப்ளையர் பர்டிகுலர் சப்ளையர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு ஓகே அப்படின்னாலும், இல்லை அந்த செல்லர் உங்ககிட்ட கரெக்டா பேசினாங்க, ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்ளையருக்கு சப்ளையர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் பண்ண சொல்வாங்க, அப்படி இல்லை ஒரு சில சமயம் ஓகே நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்றேன் அப்படின்னாலும் ஒரு சில செல்லர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் அப் டு செல்லர்ஸ். ஸோ அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. மோஸ்ட்லி பல்க் ஐட்டம் அப்படிங்கறதுனால ப்ரீபெய்ட் அமௌண்ட் தான் ஆல்ரெடி பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட்லயே பேசிக்கோங்க. எதுவும் ஒன்றையும் கிளியரா பேசிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கும் உங்க மேல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், ஓகே அவங்க நெக்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர்ஸும் நீங்க பிளேஸ் பண்ண பண்ண உங்களுடைய பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்தியா மார்க்ல ப்ராடக்ட் ரிசர்ச் பண்றதும் சரி, இல்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதும் ரொம்பவே ஈஸி. ஸோ ஒரே ஒரு கேட்டகரி தான் நான் காமிச்சிருக்கேன், இல்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கேட்டகரியில என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி என்கொயரி பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்கொயரி பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸ்ல அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, கேட்சபிளா இருக்கா, சாட்டிஸ்பாக்சனா இருக்கா அப்படின்னதுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் நீங்களும் பண்ணணும், இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.